வணக்க மக்களே, நான் மோனிகா பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நான் ரெடியாக இருக்கிறத பற்றி எங்கே வெளில போகிறேன்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஆனால் கிறிஸ்மஸ் ஷாப்பிங் கிடையாது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மாவுக்கு வந்து 26 வந்து பர்த்டே, கிறிஸ்மஸ்க்கு முன்னால் எங்கள் அம்மாவுக்கு பர்த்டே. எங்கள் அத்தைக்கு 25ஆம் தேதி போகிறதுனால அவங்க இல்லை, அவங்க ஜீசஸ் கிட்டே போயிட்டாங்க. எங்கள் அப்பாவுக்கு வந்து 1ஆம் தேதி பர்த்டே நியூ இயருக்கு, அவரும் எங்கள் கூட இப்போது இல்லை. ஸோ எங்கள் அம்மாவுக்கு வந்து 26 பர்த்டே. அந்த பர்த்டேக்கு வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து ஒரு பீரோ ஃபுல்லாக புடவை இருக்குது. ஸோ நம்ம என்ன தான் வந்து காஸ்ட்லியாக எடுத்து கொடுத்தாலும் எங்கள் அம்மா வந்து அந்த புடவைலாம் கட்ட மாட்டாங்க. அவங்க கட்டுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூனம் சாரீன்னு சொல்லுவாங்கள்ல, அப்படியே இந்த 300-500 சாரீஸ் தான் கட்டுவாங்க. ஸோ அம்மாவுக்கு நிறைய இருக்கு, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி ஐடியாவில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, நான் யோசிச்சுட்டே இருந்தேன். எங்கள் அம்மாவுக்கு வந்து 90s வந்து கிழிஞ்சு கிழிஞ்சு இருந்துச்சு. எனக்கு அது பார்க்கும்போது ரொம்பவே, ஒரு பொண்ணாக ரொம்பவே ஹர்ட்டிங்காக இருந்துச்சு. ஏன்னா எங்கள் அம்மா இல்லைன்னா இந்த மூமெண்ட்டில் நானும் என் பசங்களும் கிடையாது. ஸோ வந்து நான் யோசித்தேன், நம்ம அம்மாவுக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நைட்டி எடுத்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எனக்கு நைட்டி எடுக்கிறதா தான் நான் எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு போகிறேன். அவங்களுக்குன்னு தெரியாது. நான் எப்போவுமே எங்கள் அம்மாவை தான் செலக்ட் பண்ண சொல்லுவேன், அம்மா எது நல்லா இருக்கு பாருமா அப்படின்னு. இந்த வாட்டி அப்படியே எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்து எங்கள் அம்மாவுக்கு நான் ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. ஸோ யாராவது மதருக்கு நீங்கள் எதுவும் பண்ணலைன்னா சின்னதாக ஒரு கிஃப்ட் கொடுத்தாலே அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. நான் இந்த மூமெண்ட்டில் நிற்கிறேன், என் பசங்க இந்த மூமெண்ட்டில் நிற்கிறாங்கன்னா எங்கள் அம்மா இல்லைன்னா கண்டிப்பாக சான்ஸே இல்லை. எங்கள் அம்மா எனக்காக எவ்வளோ விட்டு கொடுத்துருக்காங்க, எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. எனக்காகன்றதை விட எங்கள் 3 பேருக்காக எங்கள் அம்மா நிறைய பண்ணியிருக்காங்க. எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாக்காக சின்ன ஒரு கிஃப்ட்டு. ஸோ அதை அவங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். போக போக நான் வந்து வீடியோ கவர் பண்ணுறேன். பாய். இதை பாருங்க, டானு 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 நம்மளோட சீனு அப்படின்ற மாதிரி drawing. கேஷுவலாக இருக்காராம். ஆட்ரா, ஹலோ, கம் போலாம். நீ வரியா? ஓகே, அவ்வளோ வீ ஃபோக்கஸ்லேருந்து எடுத்துட்டோம். உன்ன பயப்படாத சினி. கண்ணு பேக் சைட் வந்து பைபாஸ், அங்கேருந்து ஆட்டோ எதுவுமே போகல. ஆனால் நாங்கள் ஈபி போய் தான் ஆட்டோ ஏறணும். அதனால் வாக் பண்ணி நானும் என் பசங்க எங்கள் அம்மா எல்லோரும் நடந்து போயிருக்கோம். ஹாய் சொல்லு. இதோ இங்கே ஹாய். நீ சொல்லு தங்கோ. விட்டு மாறி விட்டது. இங்கே வந்து பானிபூரி சாப்பிட்டுட்டு நாங்கள் போனோம். நான் பானிபூரி, ஜெஃபர்சன் பானிபூரி, அப்புறம் ஜெஃபி வந்து கோலி சோடா, அம்மா வந்து பாதாம் குடிப்பாங்க. எப்போவுமே குடிச்சிட்டு நாங்கள் அப்படியே வாக் பண்ணி ஈபி வெளிக்கும் நடந்து போயிட்டோம். ஏன்னா நாங்கள் மதியம் சாப்பிடல, ரொம்ப பசி. ஸோ அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சிட்டு போகலான்னு போனோம். ரெண்டும் தூங்கி தூங்கி விழுதுங்க. சா என்னடா இதுன்னு பார்த்தா அதுக்குள்ளே சர்மா நகர் வந்துருச்சு. ஸோ வந்த உடனே இறங்கிட்டோம். மேக்ஸன் முழிச்சிக்கிட்டான், ஆனால் வந்து ஜெஃபர்சன் வந்து தூங்கிட்டே வந்தான். இதுதான் வந்து சர்மா நகர் மார்க்கெட். இது உள்ளே தான் போய் நாங்கள் வந்து நைட்டி எடுத்தோம். இப்படி தான் உள்ளே போனோம். நைட்டி எடுக்கிற ஷாப் வந்து நான் காட்டுறேன். ஸோ நாங்கள் வாக் பண்ணி அனுப்பிடும். அது பாருங்கள், ஜெஃபி தூங்கிட்டான். நான் என்ன தூங்கிட்டானா அப்படின்னு கேட்டே நான் வந்துட்டேன். ஆக்சுவலி இது வந்து நார்மல் டைமில் வந்து சர்மா நகர் செம்ம கூட்டமாக இருக்கும். இப்போ பாருங்கள் எவ்வளோ காலியாக இருக்கு. அதனால தான் நான் எப்போவுமே வந்து இந்த 2 to 3 இல்லை 4 வந்து சர்மா நகர் போவேன். இல்லைன்னா நம்மளால் போக முடியாது. இதுதான் அந்த நைட்டி கடை. ஸோ இது உள்ளே போயிட்டு அம்மாவை கூப்பிட்றேன். எனக்கு இல்லையே, உனக்கு தானே அப்படின்றாங்க. ஸோ அம்மா பரவாயில்ல வாமா, எனக்கு செலக்ட் பண்ணுமா அப்படின்னு சொல்லி அம்மாவை கூப்பிட்டேன். நான் நைட்டி வந்து லாஸ்ட்டில் காட்டுறேன் என்ன நான் நைட்டி வாங்கினேன்னு சொல்லிட்டு. இங்கே வந்து நம்ம தைச்சிக்கிறதா இருந்தாலும் தைச்சிக்கலாம், இல்லை தைச்சதே கூட வாங்கிக்கலாம். ரெண்டுமே இருக்குது, ரெண்டுமே ஒரே ப்ரைஸ் தான். அண்ட் வாங்கிட்டு நாங்கள் ஸ்லிப்பர் எடுக்கிறதுக்காக போயிட்டோம். வாங்கிட்டு ஸ்லிப்பர் வாங்கிட்டு கொஞ்சம் திங்ஸ்லாம் நாங்கள் நிறைய பர்ச்சேஸ் பண்ணுவோம். பாப்பாவே தூங்கிட்டு அந்த திங்ஸே எடுத்துகிட்டு வர முடியல. ஸோ ஆட்டோவில் ஏறி நாங்கள் வந்துட்டோம். நான் வீட்டுக்கு போயிட்டு அந்த திங்ஸ்லாம் உங்களுக்கு வந்து காட்டுறேன். இங்கே ஒரே கோலி விளையாடிட்டு இருக்காங்க பசங்கள்லாம் வாய்ஸ் கொடுக்கும்போது. அண்ட் இது ஒன்று வாங்கினேன் டாய்ஸ் பாப்பாவுக்கு. அப்புறம் வந்து நான் பேலன்ஸ்லாம் நான் காட்டுறேன். இந்த நைட்டி தான் அம்மாவுக்கு வாங்கியிருந்தேன் மூணு நைட்டியாக. நான் உங்களுக்கு தெரியாது, இது எனக்கு தான் நினச்சிட்டு இருக்காங்க. கொடுக்கும்போது தான் தெரியும். இந்த வாட்டர் பாட்டில்ஸ் வந்து ஜெஃபர்சனுக்கு வாங்கியிருந்தேன். அண்ட் வந்து லஞ்ச் பேக் வாங்கியிருந்தேன். அவன் பழைய லஞ்ச் பேக் வந்து கிழிஞ்சிருச்சு. கொடிக்கயிறு, இது வந்து எனக்கு ஸ்லிப்பர், இது வந்து அம்மாவுக்கு, இது என் தம்பிக்கு, இது ஜெய்சனுக்கு, இது ஜெஃபர்சனுக்கு. மேக்ஸனுக்கு ஸ்லிப்பர் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. கொஞ்சம் ட்ராகன் ஃப்ரூட்ஸும் கொய்யாக்காவும் ஆல் டைம் ஃபேவரட் வந்து கொய்யாக்கா. ஸோ வந்து ட்ராகன் ஃப்ரூட் அம்மாவுக்கு வாங்கியிருந்தேன் சுகர் பேஷண்ட்னால். இந்த டாய்ஸும் வாங்கியிருந்தேன். அப்புறம் பாப்கார்ன், தீனி பண்டங்கள் வந்து நிறைய வாங்கியிருந்தேன். ஜெஃபர்சன் கிட்ட சொல்லி ஆயக்கிட்ட கூடு அப்படின்னு சொல்லி கொடுத்தா வந்து விளையாடுற பிஸியில் ஜெஃபர்சன். ஸோ அதனால வந்து இருந்தாலும் அப்புறம் நான் கொடுத்தேன். அம்மா வந்து வாங்கிட்டாங்க. அம்மா வந்து லைட்டாக எமோஷனல் ஆகி அழுதாங்க. ஸோ வந்து வந்து
நாங்கள் வந்து எங்கள் அம்மாவை சர்ப்ரைஸ் பண்ணிட்டோம். சர்ப்ரைஸ்ன்றது விட எங்கள் அம்மாவை எமோஷனல் ஆக்கிட்டேன். அம்மாகிட்ட சொல்லி தான் கொடுத்தேன், அம்மா நான் வந்து கிறிஸ்மஸ்க்கு சாரி எடுக்கலாமா உனக்கு, பர்த்டேக்கும் நான் முடிஞ்சு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அம்மா இதுவே போதும்மான்னு சொல்லிட்டு அழுதாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, வருஷம் வருஷம் நான் எங்கள் அப்பாவுக்கு வந்து ஷர்ட் பேண்ட்டு ஸ்லிப்பரு இன்னர்ஸ்லாம் நான் எடுத்து தருவேன். ஆனால் இந்த வருஷம் எங்கள் அப்பா இல்லை, நான் என்னால் எடுத்து தர முடியல. அதுக்கு பதில் யாருக்குனா ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு ஒரு தாட்டு. ஸோ இந்த பையன் ரொம்ப அழுகிற மக்களே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நீங்கள் யார் யாரெல்லாம் உங்கள் பேரண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி பண்ணியிருக்கேன்னு மன கமெண்ட்ஸை சொல்லுங்கள். கமெண்ட்ஸை சொல்ல வீட்டுள்ளாதவங்க என்னோடய இன்ஸ்டாகிராமில் கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள், நம்ம பேசலாம். ஓகே, பாய் மக்களே.